सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहं अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वया वितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकोहकं सत्यं परं धीमहि। तर्ह्येवाथ मुनिश्रेष्ठ पाण्डवाः पञ्चसायकान् आत्मनो अभिमुखान् दीप्तान् आलक्ष्य अस्त्राणि उपाददुः। व्यसनं वीक्ष्य तत्तेषाम् अनन्य विषयात्मनां सुदर्शनेन स्वास्त्रेण स्वानां रक्षां व्यधाद्विभुः। अन्तस्थः सर्वभूतानाम् आत्मा योगेश्वरो हरिः स्वमायया वृणोत् गर्भं वैराट्याः कुरुतन्तवे। यद्यप्यस्त्रं ब्रह्मशिरस्तु अमोघम् च अप्रतिक्रियं वैष्णवं तेज आसाद्य समशाम्यत् भृगुद्वः। मामंस्था ह्येतदाश्चर्यं सर्वाश्चर्यमये अच्युते। य इदं मायया देव्या सृजति अवति हन्ति अजः। ब्रह्मतेजो विनिर्मुक्तैः आत्मजैः सह कृष्णया प्रयाणाभिमुखं कृष्णम् इदमाह पृथा सति। அஸ்வத்தாமா பிரயோகம் பண்ண பிரம்மாஸ்திரத்தை வந்து தடுக்கிறதுக்கு முடியாத பாண்டவர்கள்லாம் நிக்கிறச்சு. கண்ணன் வந்து அவனுடைய சுதர்சன சக்கரத்தை பிரயோகம் பண்ணி அதை வந்து தடுத்தான். அதை பார்த்த உடனே பிரயாணாபிமுகம் கிருஷ்ணம் இதம் குந்தி ஆக பிருதா. பிருதா வந்து தன்னுடைய குழந்தைகளுடன் கூட ஆத்மஜெய்கி சக, அதாவது பாண்டவர்களோட கூட, கிருஷ்ணயா ச சக திரௌபதியோட கூட பிரயாணாபிமுகம் பிரயாணத்தை நோக்கி இருக்கக்கூடிய கண்ணனை பார்த்து அவ பேசுறான். குந்தியினுடைய ஸ்துதி இது வந்து ரொம்ப ஒரு முதல் ஸ்துதி இது பாகவதத்துல, அண்ட் பிரபலமான ஒரு ஸ்துதி வேற. ஏன்னா கஷ்டத்திலிருந்து தன்னை வந்து காப்பாத்தினவரான கண்ணனை கண்ணனுடைய அத்தை சொல்றா. அதாவது எப்படி வந்து உறவு பாந்தவாளா இருந்தா கூட அவ எப்படி பாக்குறா, மாத்ரு வாத்சல்யம் இருந்தா கூட அவளுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வேற சொல்லுவோம், ஸ்திரீ ஜாத்தியோல்யம். ஆனா வந்து அவ பேசுற வேதாந்தம் மாதிரி வந்து கிடையாது. அந்த கண்ணனுடைய உண்மையான ஸ்வரூபத்தையும் பார்த்தா, அதே சமயத்துல கிருஷ்ணாய வாசுதேவாய நான் தேவகி நந்தனாயச்சான்னு வேற பாக்குறா, அவனுடைய அவதாரத்தையும் சொல்லி அதே சமயத்துல அந்த வேதாந்த பூர்வகமாவும் சொல்றாவ. குந்தி உவாச்ச, நமஸ்யே புருஷம் துவா ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர் பகிர் பகிஹி அவஸ்திதம். அந்த பகிஹி பூதானாம் அந்த பகிஹி ச அவஸ்திதம் அலக்ஷ்யம் புருஷம் ஆத்யம் துவாம் ஈஸ்வரம் பிரகிருதேஹே பரம் நமஸ்யே. ஆரம்பம் உனக்கு நான் முதல்ல நமஸ்காரம் பண்றேன், நமஸ்காரம் பண்றேங்கிறச்சு இங்க வந்து துவா நமஸ்யே அப்படிங்கிறார். துவாங்கிறச்சு துவாம்னு அர்த்தம், துவாம் உனக்கு நான் நமஸ்யே நமஸ்காரம் செய்கிறேன். நமஸ்கரோமி கனிஷ்டம் மாம் கதம் நமஸ்கரோஷின்னு ஒருவேளை கண்ணன் கேட்டான்னா, நான் சின்ன என்ன பார்த்து நமஸ்காரம் பண்றேங்கிறளே அப்படின்னு ஒருவேளை கண்ணன் கேட்டா அதுக்கு வந்து பதில் என்னன்னா, ஆத்யம் புருஷம் நீதான் வந்து முதல் ஆத்யா புருஷகான்னு சொல்லக்கூடியவன் நீ, அதனால வந்து உனக்கு நமஸ்காரம் செய்கிறேன்னு ஃபர்ஸ்ட் சொல்ற. சோ ஆத்யம் புருஷம் குதஹா, ஏன் ஆத்யம் புருஷம்னா பிரகிருத்தேகே அபி பரம், பிரகிருத்தியை காட்டிலும் பரம் பிரகிருதிக்கு அதிஷ்டான பூதமா இருக்கிறதுனால பிரகிருத்தியை காட்டிலும் வசத்தியா இருக்கக்கூடியவன் பரஹா. அது ஏன் பிரகிருத்தியை காட்டிலும் வசத்தியா இருக்கான்னா, அந்த பிரகிருத்தியை ஆட்டி வைக்கக்கூடியவனாக ஈஸ்வரனாக இருக்கா, அதிஷ்டான பூதமாகவும் இருந்துண்டு ஈஸ்வரஹாங்கர்ச்சி நியந்தா ஈஸ்வரம் பிரகிருத்தேகே அபி நியந்தாரம். நியந்தானா கண்ட்ரோலர். முதல்ல வந்து ஆத்யம் புருஷம், அதனால உனக்கு நமஸ்காரம் பண்றேன். ஏன் ஆத்யஹ, ஏன் முதன்மையான புருஷம்னு சொல்றோம்னா, பிரகிருத்தேகே பரம், பிரகிருதி இந்த இந்த மாயா இந்த உலகம்ங்கிறது பிரகிருதி ரூபமா இருக்கக்கூடியது இந்த உலகம். அந்த பிரகிருத்திய காட்டிலும் நம்ம எதிர்க்க பார்க்கக்கூடிய ஒரு உலகத்தை காட்டிலும் மேன்மையாக இருக்கக்கூடியவன்ட்டு பிரகிருத்தேகே பரம். அதனாலதான் ஆத்யம் புருஷா இந்த ஆத்யா புருஷகான்னு சொல்றோம் அவரை.
அதுக்கு மேல பிரகிருதிக்கு பரமா ஏன் இருக்கார்னா அந்த பிரகிருத்தையே ஆட்டி படைக்கிறவராக ஈஸ்வரகாவா இருக்கார். ஈஸ்வரன்ங்கிறவர் நியந்தா கண்ட்ரோலர், இந்த பிரகிருத்திய வந்து ஆட்டி படைக்கிறவரா இருக்கார். மேல சர்வபூதானாம் அந்த பகிஹீச்ச அவஸ்திதம், இதெல்லாம் காட்டிலும் எங்கேயோ அதிஷ்டான பூதமா எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கார் வைகுண்டத்துல கோலோகத்துலன்னு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ரொம்ப மிக சமீபத்துல இருக்காருங்கிறதுக்காக சர்வபூதானாம் எல்லா பூத ராசிகளினுடைய அந்த பகிஹீச்ச திஷ்டதி, உள்ளே உள்ளுக்குள்ள அந்தர்யாமியாகவும் இருக்கார், வெளியில இருக்கக்கூடிய உலகமாகவும் அவர் இருக்கார். ஆனா இப்படி வந்து எல்லா விஷயமாக இருக்கக்கூடியவர் அலட்சியம். அலட்சியம்னா அவரை வந்து இன்னதுன்னு நம்ம குறிச்சு நம்மளால பார்க்க முடியல. சோ அதே சர்வபூதானாம் அந்த பகிஹீச்ச பூர்ணத்வேன அவஸ்திதாங்கிற ஸ்ரீதர சுவாமி வந்து முழுமையாக என்னமோ அந்த உள்ளுக்குள்ள நம்ம வந்து ஹார்ட் வந்து இந்த பக்கத்துல இத்தினூண்டுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோமே அந்த மாதிரி இல்ல, பூர்ணமா பகவான் இருக்காராம். பூர்ணத்துவேன சர்வபூதானாம் அந்த ஸ்திதா, அது மாத்திரம் இல்ல பகிஹி வெளியில நம்ம பார்க்கக்கூடிய உலகத்திலையும் பூர்ணத்துவேன ஸ்திதா, அதை முழுமையாக அப்படியே வியாபிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கார் பகவான், சர்வமயமா பார்த்துட்டு இருக்கார் ஸ்ரீதர் சுவாமி. அதனாலதான் பூர்ணத்வேன ஸ்திதாங்கிறார் பகவான். ததாபி அப்படி இருந்த பொழுதிலும் அலட்சியம், அலட்சியம்னா இன்னதுன்னு நம்மளால வந்து தீர்மானிச்சு அப்படி பிடிச்சு உக்காத்தி வைக்க முடியல அவரை. ஏன் அப்படி பிடிச்சு உக்காத்தி வைக்க முடியலன்னா அடுத்த ஸ்லோகத்துக்கு போகணும். மாயா ஜவனிகா சன்னம் அக்ஞா அதோக்ஷதம் அவ்வயம் ந லக்ஷ்யசே மூட திருஷா நடோ நாட்டிய தரஹா யதா. ஒரு நடிகன் பலவிதமான வேஷங்களை போட்டுண்டு ஒவ்வொரு வேஷத்திலையும் வர்றச்சே அவனுடைய ஸ்வஸ்வரூபம் எப்படி நமக்கு தெரியலையோ, ஏன் மூட திருஷாகா, கர்ணனா பாக்குறோம் சாணக்கியனா பாக்குறோம், ஒரே பர்சன் பல கேரக்டர் எடுத்துட்டு ஸ்டேஜ்ல வந்து நின்னு ஆடுறச்சே நம்ம அந்த கேரக்டரா பாவிக்கிறோம் அந்த பர்சனை. அந்த நடனுக்கும் அந்த கேரக்டருக்கும் வித்தியாசமே இல்லாத மாதிரி ஏன் பாக்குறோம், மூட திருக்கு. நமக்கு அந்த விவேகி எது சத்து எது அசத்துங்கிற ஒரு விவேகம் இல்லாத காரணத்தினால நம்மளால வந்து பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியல. மாயா ஜவனிகா, மாயாங்கிறது ஒரு திரை போல இருக்கு, அந்த திரை போல இருக்கக்கூடிய அந்த மாயாவனால ஆச்சன்னம் மூடப்பட்டவராக நம்ம பாக்குறோம். அதனாலதான் அலக்ஷ்யா, இந்த உலகத்தை உலகமா பாக்குறோமே தவிர அதுக்கு அதிஷ்டான பூதமா இருக்கக்கூடிய பகவான் சகலமாக பூர்ணத்வேன வியாப்தமா இருக்கக்கூடிய அந்த பகவான நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா நம்மளுடைய அஜ்ஞானம் நம்மளை தடுக்கிறது அந்த இடத்துல, அந்த மாயாங்கிறது ஒரு திரை போட்டு மூடிப்படுறது பகவான். சோ மாயா ஜவனிகா ஆச்சன்னம் அதோக்ஷஜம், அதோக்ஷஜம் அக்ஷஜம்னு அதா அக்ஷஜம் இந்திரியஜம் ஞானம் எஸ்மாத்து தம், யாரை காட்டிலும் இந்திரியங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய ஞானமானது யார்கிட்ட செல்லுபடியாகாதோ, நம்ம இந்த கண்ணனால நம்ம பார்த்துர்லான்னு துளாவி துளாவி தேடி பார்த்தோம்னா கூட அவனை பார்க்க முடியாது, அந்த இந்திரியத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தினால அடைய முடியாத ஒரு பர்சன் அவர். அதனாலதான் அதோக்ஷஜா, அக்ஷ இந்திரியங்களினால ஏற்படக்கூடிய ஞானம் ஒருபடி கீழே அவரை காட்டிலும், அதை காட்டிலும் வசத்தியா இருக்கக்கூடிய ஒரு பகவான். மாயா ஜவனிகா ஆச்சன்னம், மாயாங்கிற ஒரு போர்வையினால திரையினால மூடப்பட்டவரான ஆச்சன்னம் பிரதி திரஸ்கரிணின்னு வந்து ஜவனிகான திரஸ்கரிணி திரையின் அர்த்தம், அந்த திரையினால் ஆச்சன்னம் பிரதிச்சன்னம் மூடப்பட்டவராக ஆகையினால் அது மூடப்பட்டிருக்கிறதுனால அக்ஞா, என்னால வந்து வெறும் நமஸ்காரம் தான் பண்ண முடியும் உங்களை, எனக்கு வந்து புரிஞ்சுண்டு அப்படியே ஞானபூர்வமா புரிஞ்சு மோட்சம் அடைஞ்சு அதெல்லாம் முடியாது என்னால, ஏன்னா மாயைங்கிற ஒரு திரை அஜ்ஞானம்ங்கிற திரையினால மூடப்பட்டவளாக இருக்கேன்னா ஆகையினால என்னால உன்னை வந்து நமஸ்காரம் மாத்திரம்தான் பண்ண முடியும். அதோக்ஷஜம் மேலும் அவ்வயம், அவ்வயம் அபரிச்சின்னம், எந்த விதத்திலையும் அவரை வந்து பிரிச்சு காலத்தினால பிரிச்சு அவர் இந்த டயத்துலதான் இருந்தார். இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு வந்து பெரிய சர்ச்சை என்ன பார்த்தேன்னா இன்டர்நெட்ல எல்லாம், கிருஷ்ணாவதாரம் எந்த டேட்ல வந்தது அப்படின்பா, 20,000 இயர்ஸ் பேக்கா 5,000 இயர்ஸ் பேக்கா, துவாபர யுகம் இந்த டயத்துல ஆரம்பிச்சது அந்த டயத்துல அப்படின்னு வந்து அவரை ஒரு தேசத்திலையும் காலத்திலையும் கன்ஃபைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான்.
எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடியவர் அபரிச்சேத்தியமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து பகவான். அவனை போய் இந்த கால டைம் ஃப்ரேம்ல இருந்தார், இந்த கால டைம் ஃப்ரேம்ல தான் அவர் காலமானார், இந்த இடத்துல வைகுண்டம் போனார், இந்த இடத்துல இதெல்லாம் வந்து இதுக்கு வேஸ்ட். பிலாசாபிக்கல் டிஸ்கஷன்ஸுக்கு அது வந்து உபயோகப்படும், லைஃபுக்கு உபயோகப்பட போறது இல்ல. அவர் வந்து 2000 இயர்ஸ் பேக்ல இருந்தா என்ன, 20,000 இயர்ஸ் பேக் இருந்தா என்ன, நமக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல பூர்ணத்வேன வியாபிச்சு இருக்கக்கூடிய பகவானா நம்மளால பார்க்க முடியறதாங்கிறது தான் அங்க பாயிண்ட். எப்ப வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அதனால அபரிச்சின்னம் அவ்வியம் அப்படின்னா அவரை தேச காலத்தினால கன்ஃபைன் பண்ண முடியாத ஒரு பர்சன். அப்படிப்பட்டவரை மூட திருஷா பும்சா இங்க வந்து தத் பிரபஞ்சா, இத முழுக்க இந்த இந்த பகவான வந்து அவனுடைய முழுமையான உண்மையான ஸ்வரூபத்தையும் அவர் எந்த மேக்னிடியூட்ல அவரை பார்க்கணுமோ அதை வந்து பார்க்க முடியாத இருக்கா. ஏன்னா மூட திருஷா தேக அபிமானினா பும்சா, இந்த தேகம் வந்து என்னோடது, இந்த உலகத்தை நான் அனுபவிக்கிறேன், இது என்னுடைய வஸ்து, இது ஏன் கம்ப்யூட்டர், இது ஏன் புஸ்தகம், இப்படின்னு நம்ம தேகத்தோட ஒரு அபிமானம் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன்னால நான் லட்சியசே நீ வந்து காணப்படவில்லை, உன்னை புரிஞ்சுக்க முடியல. நத்வம் லட்சியசே நடவத்து, ஒரு ஒரு நடஹா நாட்டியதரஹா யதா, எப்படி ஒரு நடன் அவனை வந்து நீ இவன் வந்து ஒரு வெறும் நடிகன்னு நம்மளால வந்து பிரிச்சு புரிஞ்சுக்க முடியலையோ, அவன் நாட்டியதரஹா நாட்டியன நாட்டியங்கிறச்ச வேஷம், பல வேஷங்களை போட்டுண்டு அவன் வர்றச்சே அவனை வந்து இவன் இந்த மாதிரி ஒரு நடன்னு நம்மளால வந்து பிரிச்சு புரிஞ்சுக்க முடியல. நாட்டியதரஹா நடஹா, நாட்டியம் வேஷத்தை போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடன், அந்த நடனை எவ்வாறு விவேகம் இல்லாதவன் புரிஞ்சுக்க முடியாதோ அந்த மாதிரி ஒன்ன புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா மாயாங்கிற திரையினால மூடப்பட்டவர்களாக இருக்கும். அதனால நீனும் மூடப்பட்டிருக்க. சோ கண்ணன் வந்து அந்த மாயாங்கிற ஒரு திரையினால மூடப்பட்டிருக்கான், நம்மளாம் வந்து அஜ்ஞானத்தினால மூடப்பட்டிருக்கிறதுனால அவனை கண்டுபிடிக்க முடியல. ஆகையினால குந்தினால என்ன பண்ண முடியும், இங்க நமஸ்யே வெறும் நமஸ்காரம் பண்றான். அதுக்கு இத்தனை சொல்லிட்டும் அடுத்த ஸ்லோகத்துல வந்து ஸ்திரீ ஜாதி ஒல்லியோம்பா, அதுதான் வந்து வேடிக்கை. ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யேமஹி ஸ்திரியா. பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாமபி ந லக்ஷியசேனு முந்தின ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணிக்கணும். மேலும் வெறும் ஒரு ஒரு விவேகி மாத்திரம் அல்ல, ஆத்ம அனாத்ம விவேகம் உடைய ஒரு பரமஹம்ச முனியா இருந்தா கூட அவரால கண்டுபிடிக்க முடியல ஒன்ன இன்னதுன்னு புரிஞ்சுட்டு உக்காத்தி வச்சுக்க முடியல மனசுல. அப்போ கதம் ஸ்திரியா பசியேம, ஸ்திரீக்களான நாங்கள் எப்படி பார்க்க முடியும்னு கேக்குறா. இத்தனை வந்து அதிஷ்டான பூதமா இருக்கக்கூடிய பரம்பொருள் பிரகிருத்தேகே பரம் ஆத்தியம் புருஷம்னு குந்தி தான் சொல்றா. சொல்லக்கூடியவ இதெல்லாம் வந்து எனக்கு என்ன தெரியும்னுட்டு அந்த ஒரு மாடஸ்டிய வந்து தெரிவிக்கிற மாதிரி, எல்லாம் தெரிஞ்சுண்டா கூட எனக்கு தெரிஞ்சது வந்து கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துக்கணும். எத்தனையோ விதத்துல உன்னை புரிஞ்சுட்டு இருக்கேன், ஆனா முழுமையாக புரிஞ்சுட்டு இருக்கேனா இல்லையான்னு தெரியல, அவ்வளவுதான் அந்த அது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படிதான் எடுத்துக்கணும் அர்த்தத்தை. அவளுக்கு தெரியாதது இல்ல குந்திக்கு. சோ ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யேமஹி ஸ்திரியா. இது ரெண்டு முறையா இந்த வந்து ஸ்லோகத்தை பண்ணலாம். ஒண்ணு வந்து இந்த முதல் ஸ்டேட்மெண்ட வந்து முந்தின ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா, ததா அவ்வாறே பரமஹம்சானாம், பரமஹம்சானாம்ங்கிறச்சு ஆத்ம அனாத்ம விவேகினாம், எது ஆத்மா எது அனாத்மா, எது வந்து சத்தியம் எது அசத்தியம், எது நித்தியம் எது அனித்யம் அப்படிங்கிற விவேகம் உடையவர்கள் பரமஹம்சர். அந்த ஒரு நித்தியானித்திய வஸ்து விவேகத்தை உடையவர்கள் பரமஹம்ச முனிவர்கள் அமலாத்மனாம் முனிவர்கள்ங்கிறச்சு முனினாம் மனநசீலானாம், மனநாத்து முனிகி மனநசீலகா இது முனி. இது மனநம்ங்கிறது இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம்னு சொல்றோம். ஸ்ரவணம்ங்கிறது கேட்பது, வேதாந்த வாக்கியங்களை கேட்பது. மனநம்ங்கிறச்சு அந்த வேதாந்த வாக்கியத்தை கேட்டு அதை வந்து திருப்பி திருப்பி நமக்குள்ள வந்து அனுசந்தானம் பண்றதுங்கிறது மனநம். அதுக்கப்புறம் தியானம். சோ இந்த முனிவர்கள்ங்கிறவா திருப்பி திருப்பி அதை அனுசந்தானம் பண்ணக்கூடியவர்கள்.
அந்த அனுசந்தானம் பண்ணத்தினால அமலாத்மனாம் நிவிருத்த ராகாதீனாம் அபி, ராகம் முதலியவைகள் ராகத்வேஷங்கள் இந்த இந்த டுவாலிட்டி இன் லைஃப் அது நிவிருத்தம், அது அக போயிடுத்த வாழ்க்கு. அப்படிப்பட்டவர்களாக இருந்த பொழுதிலும் ததா தேன நிஜ மகிம்னா ந லக்ஷியசே, அவர்கள் வந்து அவர்களுடைய ஒரு அவர்களால் பார்க்க படவில்லை பகவான். ஏன்னா நிஜ மகிம்னா அவருடைய மகிமை எப்படி இவாளால கூட இப்படி ஆத்மானாத்ம விவேகம் உடையவர்களால கூட அவரை பார்க்க முடியல. ஆகையினால பக்திம் விதாத்தும் பக்தி யோக விதானார்த்தம் நீ வந்திருக்க. பக்தி யோக விதானார்த்தம் துவாம் அப்படின்னா பக்தி யோகிகள் வந்து ஏன் பார்க்க முடியலன்னா அவர்களுக்கு ஆத்மானாத்ம விவேகம் இருக்கே தவிர பக்தி இல்லை. அதுதான் சொன்னார் இல்லையா வியாசர் ஆரம்பிக்கச்சேயே எதுக்காக இதை ஆரம்பிச்சார், நீ வந்து தர்மபரமா நீ வந்து சொல்லிட்டே இருக்கியே தவிர ஞானத்தை புகற்றையே தவிர கர்மகாண்டத்தை புகற்றையே தவிர பக்தியை நீ வந்து புகட்டலங்கிறதுக்காக தானே ஆரம்பிச்சார். அதனால அந்த பக்திய பக்தி யோகத்தை வந்து சொல்வதற்காக விதானார்த்தம் வந்திருக்க கூடிய உன்னை வயம் ஸ்திரீயா கதம் பசியேம, பெண்களான நாங்கள் எப்படி பார்க்க முடியும்னு கேட்டுக்கிறார். பெண்கள்ங்கிறத வந்து இங்க ஆத்ம அனாத்ம அவிவேகியா இருக்கக்கூடிய எல்லாரையும் எடுத்துக்கணும், ஸ்திரீ புருஷ பும் அபேதமா எடுத்துக்கணும். அத அந்த ஸ்திரீ ஸ்ரீயாங்கிறது அவ தன்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து சொல்றா குந்தி. இல்லைன்னா இப்ப வந்து இது ரெண்டுத்தையும் ஒரே ஒரே சென்டென்ஸா எடுத்துட்டோம்னா பரமஹம்சாதீனாம் அப்படி பக்தி யோக விதானார்த்தம்ங்கிறார். அந்த இடத்துல இந்த பரமஹம்ச யோகிகளுக்கு கூட ஒரு பக்தி யோக யோகத்தை வந்து காண்பிப்பதற்காக துவாம் உன்னை நீ எப்படி இருக்கேன்னா ஆத்மா ராமானாமபி அச்சிந்திய நிஜ குணைஹி ஆக்ரிஷ்ய பக்தி யோகம் விதாத்தும் காரயதும் அவதீர்ணம். அப்படியே ஆத்மா ராமாஸ்ட முனைய நிர்கிரந்தாபி உருக்கிரமேங்கிறார். நிர்கிரந்தாக அபி எந்த அந்த கிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த சிக்குகள் இல்லாம இருந்தா கூட அவர்கள்லாம் வந்து உருக்கிரமே உன்னுடைய ஒரு பிரசம்சால வந்து அவருக்கு அதனால்தான் நிகம தர கல்ப தரோர் கலிதம் பலம் அப்படிங்கிறோம். சுகர் வந்து பெரிய ஆத்ம ஜானியா இருந்தா கூட அந்த பகவத் பக்தியில ஒரு ருச்சி அதை வந்து காண்பிக்கிறதுக்காக நீ வந்திருக்க. பரமஹம்சர்கள் வந்து என்னதான் முனிவர்கள் அமலாத்மனாம் ராகத்வேஷங்கள் போய் சத்துவப்பிரதானமா இருக்கக்கூடிய முனிவர்கள் சமாதி நிலைமையிலேயே இருக்கக்கூடிய முனிவர்களாக இருந்தா கூட பக்தி பண்றதுக்கு சுலபமான ஒரு ஆஹ்லாதகரமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அவதாரத்தை எடுத்தியே அந்த அவதாரத்தை எப்படி நாங்க பாக்குறதுன்னு கேக்குற. பக்தி யோக விதானார்த்தம்ங்கிறச்ச பக்திக்கு சுலபமா இருக்கக்கூடிய ஒரு உருவமானது அந்த அவதாரத்தை நீ எடுத்திருக்கியோ இல்லையோ அப்பேற்பட்ட உன்னை கதம் பசியேம நாங்க எப்படி பாக்குறது. அந்த பக்தி யோக விதானார்த்தம்னு சொன்னதுனால பக்தி யோகம் எப்படி பண்ண முடியும், ஆத்யம் புருஷம் பிரகிருதே பரம் ஈஸ்வரம் பரமாத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்றச்ச பக்திக்கு உகந்ததா ஆகுமோ இல்லையே. அவதார புருஷனா இருக்கிறச்சே தானே பக்தி யோக விதானார்த்தம்ங்கிற. அப்போ அவதார புருஷம் என்ன, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம. இது வந்து ஞான பக்தியோகோ அசக்கியத்துவம் உக்துவா இப்ப ஸ்ரீதர சுவாமி வந்து அவதாரிக்கையே அழகாக்குற. ஞான பக்தியோகோ அசக்கியத்துவம் உக்துவா புனக கேவலம் நமஸ்கரோதி. ஞானம் பக்தி இது ரெண்டும் என்னால முடியாது, நானும் அம்மா ஸ்தானத்துல உன்னை பார்த்துச்சேன், ஆனா அது வெறும் ஸ்தோத்திரம் பண்ணிடுறேனே அப்படிங்கிறா குந்தி. கிருஷ்ணாய பறந்தப்பவே உனக்கு கிருஷ்ணான்னு உன்னை பார்த்தோம், அப்புறம் வாசுதேவாய வசுதேவனுக்கு குழந்தையா நீ பிறந்த அதனால வாசுதேவா. அதுக்கப்புறம் தேவகி நந்தனாய தேவகியின் இடத்துல நீ வந்து குழந்தையா இருந்த அதனால தேவகி நந்தனாய நந்தகோப குமாராய. அதுக்கப்புறம் வந்து நந்தகோபன் இடத்துல இருந்த அதுக்கப்புறம் கோவிந்தாய அந்த மாடுகளை வந்து காப்பாத்துறவனாக விரஜ கோபிகைகள் எப்படி உன்னை பார்த்தாலோ அந்த குமார பாவத்தையும் காமிக்கிறார். ஒவ்வொரு இடத்துலயும் அவளுடைய ஒரு ஒரு இது தெரியறது, வாத்சல்ய பாவம் தெரியறது. இந்த இடத்துல கண்ணனை பாக்குற விதம் வந்து
கிருஷ்ணாய நமஸ்கரோமி. இந்த அவதாரம் எல்லா அவதாரங்களை காட்டிலும் இந்த அவதாரம் தான் வசத்திங்கிறதுனால கிருஷ்ணாய நமஸ்கரோமி. அந்த கண்ணனுக்கு நமஸ்காரா, கிருஷ்ணாய நமஹா. அதுக்கப்புறம் இதுல வந்து தன்யம் யார் ஒவ்வொரு யார் யாரெல்லாம் அதாவது என்ன தவம் செய்த நீன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி இங்க வந்து உனக்கு அப்பா அம்மாவா வந்த வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் நமஸ்காரம். அவர்கள் இருந்ததுனாலதானே இந்த ஒரு அவதாரம்ங்கிறது ஏற்பட்டது. அதனால வாசுதேவாய என்னுடைய அண்ணா இருக்கார் பாரு பிராதா, அதனால அவர் சொல்லிக்கிறார் வாசுதேவருக்கு நமஹா, வாசுதேவாய நமோ நமஹா. ஏன்னா வசுதேவனுக்கு பிள்ளையா நீ பிறந்ததுனால உன்னுடைய அப்பா தன்யன், அதனால அந்த அப்பாவை குறிச்சு இங்க சொல்றார் வாசுதேவாய நமஹா. அடுத்தது தேவகி நந்தனாய தன்யா தவ மாதா. ஆகையினால தேவகி பிள்ளையாக இருக்கக்கூடியவன் நீ, எல்லா சமிருத்திக்கும் காரணம், அதனால உனக்கு நமஸ்காரம். அதுக்கப்புறம் நந்தகோபன் வந்து அந்த குமார லீலைய காமிச்சு அந்த மாதுரியத்தை ஞாபகம் வச்சுட்டு அவ சொல்றா நந்தகோப குமாராய கோவிந்தாயங்கிறது. எல்லா கோவிந்தாயங்கிறது வந்து ரெண்டு விதம். ஒண்ணு வந்து அங்க விரஜகுலத்துல நீ காமிச்ச லீலைகள் ஒண்ணு மாடுகளை காப்பாத்துறது, இன்னொன்னு காஹான இந்திரியாணின்னு ஒண்ணு அர்த்தம். இந்திரியங்களுக்கு வந்து இந்திரியங்களை வந்து உன் வசப்படுத்திட்டு விடுற நீ. காஹா விந்ததி, எந்த இடத்துல போய் என்னுடைய இந்திரியங்கள் வந்து லீனம் அடையிறதோ அப்பேற்பட்ட கோவிந்தகான்னு, அவ்வளவு ஒரு ஆகர்ஷண சக்தி மோகன சக்தி அவனுக்கு இருக்கு. அப்படிப்பட்டவன் கோவிந்தா. அதனால கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம் இது. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. அடுத்தது நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. பங்கஜம்ங்கிறது அந்த மென்மை, அது மாத்திரம் இல்ல சுகத்தை கொடுக்கக்கூடியது. தாபத்திலிருந்து தாபத்திரைய விநாசாயங்கிறச்சு தாபத்தை போக்கக்கூடியது சீதளமான ஒரு விஷயம் இருக்கணும், அது பங்கஜம். எப்ப பார்த்தாலும் ஜலத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. அதனால பகவான வந்து ஒரு அந்த அவரும் அந்த இதுலதான் இருக்காரு, க்ஷீரசமுத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. தாமரப்பூ அவருடைய நாபியில இருக்கு, தாமரப்பூ போல அவர் தாமரப்பூ மாலைய வந்து போட்டுட்டு இருக்காரு. பங்கஜ மாலி, பங்கஜத்தினால ஆனா ஒரு மாலைய வேற போட்டுட்டு இருக்காரு. கை கண்ணும் வந்து தாமரப்பூ மாதிரி இருக்கு சீதளம். கால்களும் வந்து தாமரப்பூவோட அங்கிதம் இருக்கு, ஏன்னா சங்கு சக்கரம் வந்து அது மாத்திரம் இல்ல தாமரப்பூவினுடைய அங்கங்கள் அவருக்கு இருக்கான் ரேகையில. இதெல்லாம் வச்சுட்டு இருக்கார். அவ எத்தனை குழுமை, நம்மளுடைய தாபத்தை போக்குறதுக்கு நமக்கு குழுமை வேணும் இல்லையோ. இதையே சிவனுக்கும் சொல்லுவார், மௌலோ கங்கா சசாங்கும். அவருக்கும் வந்து ஏராளமான சீத்தம் இருக்கு, அதனால மனசுல வந்து எப்ப பார்த்தாலும் தாபத்தோட இருக்கக்கூடிய மனசுல உட்கார்ந்துரு நீ அப்படின்னு பகவானை கேட்டுக்கிறோம். பங்கஜ நாபாய தாமரைப்பூவை நாபியில வச்சுட்டு இருக்காரு, ஏன்னா அந்த நாபியில இருந்துதான் நாபி கமலத்துல இருந்து பிரம்மாவனுடைய உற்பத்தி ஏற்படுறதுன்னு முதல் உற்பத்தியில இருந்து இங்க குந்தி ஆரம்பிக்கிறான். சோ பங்கஜம் நாபௌ எஸ்ய, யாருடைய நாபி கமலத்துல பங்கஜம் இருக்கோ அந்த பங்கஜத்துல பிரம்மாவனுடைய உற்பத்தி ஏற்பட்டது. அந்த பிரம்மாவனுடைய உற்பத்தியில இருந்துதான் எல்லாருடைய உற்பத்தியும் ஏற்பட்டது. அதனால ஃபர்ஸ்ட் சிருஷ்டியனுடைய ஆரம்பமா அவரை சொல்றா முதல்ல. சோ பங்கஜ நாபாய நமஹ. அதுக்கப்புறம் பங்கஜானாம் மாலா அஸ்தி அஸ்ய, பங்கஜானாம் மாலா கழுத்துல தாமரைப்பூவினுடைய மாலைய போட்டு இருக்காராம். இது வந்து பிரம்மாண்ட சிருஷ்டிக்காக ஹேதுவா இருக்கக்கூடிய தாமரைப்பூவை இவர் வந்து மாலையா கோத்துண்டு போட்டு இருக்காருன்னு இங்க கீழே இருக்கு வியாக்கியானத்துல. அங்க கீழே வந்து பார்த்தேன்னா அதை நான் எடுக்கல, இந்த மூணுன்னு போட்டிருக்கு அந்த இடத்துல கீழே பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும். பிரம்மாண்ட சர்ஜன ஹேது பூதானாம் பங்கஜானாம் மாலா. இந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு என்னென்னலாம் ஹேது பூதம் இருக்கோ அத வந்து இங்க பங்கஜமா அவர் வந்து மாலையா கோத்துண்டு போட்டு இருக்காராம். இவருக்கு பிள்ளையார் கையில வந்து மாதுளம்பழம் இருக்குன்னு பேரு, பீஜாபூர பழம் கையில வச்சுட்டு இருக்காரு.
அந்த பீஜாபூரம்ங்கிறது மாதுளம்பழத்துல ஏராளமான பீஜங்கள் இருக்கான். இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு அந்த பீஜங்கள் எல்லாம் அவர் கையில வச்சுட்டு இருக்காருங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த பீஜாபூர பழம் வச்சுட்டு இருக்காரு. அது போல இங்க வந்து பெருமாள் எப்படி பங்கஜன் பிரம்மாண்டத்தை சிருஷ்டி பண்றதுக்கு என்னென்னலாம் ஹேதுபூதம் இருக்கோ அதை வந்து ஒரு தாமரை வடிவமாக மாலையாக போட்டு இருக்கார் அவர். பங்கஜ மாலினே நமஹா. பங்கஜ நேத்ராய பங்கஜவது பிரசன்னே நேத்ரே. பிரசன்னம்னா அப்படியே கிளியரா இருக்கக்கூடியது. பகவான் வந்து யோக நித்ரையில இருக்கார். யோக நித்ரேங்கிறது என்னன்னா நித்ராந்த விஷதைஹீம் காளிதாசன். அந்த யோக நித்ரையில இருந்து வெளி வர்றச்சே அப்படியே கிளியரா இருக்காங்க கண்ணு. தூக்கத்துல இருந்து எழுந்து ஐயோ என்ன கண்ணே தெரியலையே ஃபோக்கஸ் பண்ணல முடியலையே அப்படி கிடையாதுங்க. அப்படி எழுந்து கண்ணை திறந்தாருன்னா பளிச்சுன்னு இருக்கும் விஷதைஹி. அதுதான் அங்க பங்கஜவது நேத்திரம். தாமரைப்பூவை போல அப்படியே கிளாரிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு கண் அவருக்கு. பங்கஜ அங்கிரையே பங்கஜ அங்கிதௌ அங்கிரி. தாமரைப்பூவினால சின்னிக்கப்பட்ட கால்கள் உடையது. இது சாமுத்ரிகா லட்சணம்னு பேரு. அதனால நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. யதா ஹிருஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தா அதிச்சிரம் சுச்சார்பிதா விமோச்சிதாஹம் ச சஹ ஆத்மஜா விபோ த்வயைவ நாதேன முஹு விபத்கணாத். தேவகி நந்தனாயச்சன்னு சொன்னேன். அந்த தேவகியை விட நான் வஸ்திங்கிறேன் இந்த இடத்துல. ஓ தேவகியாவது ஒரு தடவை ஒரு கெட்டவன் கம்சன் கலேன கம்சேன கலஹானா துஷ்டஹா இத்தியர்த்தா. ஒரு கெட்டவன் கம்சன் ரொம்ப காலம் அவ வந்து கட்டுப்பட்டா தவிச்சுட்டு இருந்தா அந்த துக்கத்தினால அவ வந்து தவிச்சுட்டு இருந்தா அந்த துக்கத்துல இருந்து நீ வந்து விடுவிச்ச ஒரு முறை அவ்வளவுதான். அவளுக்கு மாத்திரம்தான் துக்கத்திலிருந்து இது ஒரு விமோச்சனம் ஏற்பட்டது. எல்லாருக்கும் இல்லையே. தேவகிக்கும் வசுதேவருக்கும் நீ வந்து துக்கத்திலிருந்து விடுவிச்ச. அவர்களுக்கு வந்து தேவர் பீங் டார்ச்சர்ட் பை ஒன் பர்சன். ஒரே ஒரு கம்சன்னால தவிச்சுட்டு இருந்தா அவ அவ்வளவுதான். நான் வந்து அதை விட வசதி குந்தி சொல்லிக்கிறான். எப்படின்னா என்ன நீ பலமுறை நீ வந்து காப்பாத்திருக்க முகுர் முகு மறுபடியும் மறுபடியும் விபத் கணாத்து ஏராளமான துக்கங்கள் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் மாத்திரம் இல்ல சக ஆத்மஜா என் குழந்தைகளோட சேர்த்து எத்தனை கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோமோ அத்தனை ஒவ்வொரு கஷ்டத்துல இருந்தும் ஒவ்வொரு முறையும் ஹே நாத துவயா நாதேன விமோச்சிதா அகம் விடுவிக்கப்பட்டவளாக ஆனேன். எனக்கு நீ மோட்சத்தை கொடுத்த அப்ப நான் தானே வசத்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல. ஹிருஷிகேஷ அதாவது தத்கிருத உபகாரானு அனுஸ்மரதிங்கிற அந்த இடத்துல தத்கிருத அந்த பகவான் செய்த உபகாரங்களை அனுஸ்மரதி. ஏன் இத்தனை நமஸ்காரம் பண்ணணும் அவ கிருஷ்ணாய வாசுதேவாய நம பங்கஜமாலினே இத்தனை வந்து நாமாக்களை சொல்லி அந்த பகவான வந்து ஸ்தோத்திரம் பண்றானோ ஒவ்வொன்னத்தையும் அவன் ஞாபகம் வச்சுக்கிறான். ஒவ்வொரு சின்ன சின்ன உபகாரத்தையும் ஞாபகம் வைக்கிறான். அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவோம் என்னென்ன இந்த விபத் கணம்ங்கிறது என்னதுங்கிறது அடுத்ததுல வருது. யதா இது துவாபியாம் ரெண்டு ஸ்லோகத்துல இப்ப வருது. என்ன மாத்ருதா அபி மயி அதிகா தவ பிரீத்திஹியாம். இது வந்து ஸ்ரீதர சுவாமியோட ஒரு வியாக்கியானம். எப்படின்னா அம்மாட்ட இருக்கிறத விட எங்கிட்டக்கும் உனக்கு ஜாஸ்திமா. ஏன்னா தேவகியினுடைய அத்தனை பிள்ளைகளையும் நீ ஒன்னும் காப்பாத்தலையே எல்லாம் போச்சு சொல்லியோ. அதுக்கப்புறமா நீ பிள்ளையா வந்த அதனால அவளுக்கு வந்து அப்படியே தேவகி நந்தனஹான்னுட்டு ஒரு பேரும் வந்துருத்தும் போனா போறது. ததாஹி இங்க என்னன்னா உனக்கு என்னிடத்துல இன்னும் ஜாஸ்தி பிரீத்தி. ஏன்னா என் குழந்தைகளையும் சேர்த்து நீ வந்து காப்பாத்திருக்கியான். ஹே ஹிருஷிகேஷ ஹிருஷிகானாம் ஈஷா இந்திரியங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவனே. யதா தேவகி கம்சேன ருத்தா கலேன கலேன துஷ்டேன கம்சேன ருத்தா. ருத்தான தடுக்கப்பட்டவள் அந்த காராகிரகத்துல அவ வந்து அடக்கப்பட்டா அடைக்கப்பட்டா துவயா விமோச்சிதா. நீ வந்து அவளை அவளுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுத்த நீ பிறந்ததுனால. அகம் ச ததைவ கிம் விமோச்சிதா அப்படின்னு கேட்டுக்கிறாரா. இது காக்வா மகான விசேஷாக உத்தகா. அவளை நீ ஒரு முறை விடுவிச்ச மாதிரி என்ன விடுவிச்சியா என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல. சுச்சா அர்ப்பிதா தேவகி விமோச்சிதா அகம் கிம் அப்படின்னு கேட்டுக்கணுமா அங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. எனக்கும் அவளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா தம் தர்ஷயதி
சா அதிச்சிரம் ருத்தா ரொம்ப நாள் அவ வந்து வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. அவ எனக்கு அப்படி இல்லையே, நினைச்ச மாத்திரத்துல நீ வந்து அப்படி நின்னியே, தத்ர தத்ர ஜெகத் குரு அப்படிம்ப. நான் நினைச்ச மாத்திரத்துல நீ அங்க வந்து எனக்கு எப்பப்பெல்லாம் விபத்து வர்றதோ தத்ர அப்படி வந்து அங்க நின்ன காப்பாத்தின. இல்ல நினைச்ச மாத்திரத்துல அவ வந்து திரௌபதி காட்டுல வனவாசத்துல அவ நினைச்சுக்கிறா கிருஷ்ணான்னு வந்து நின்னான். உடனே துர்வாசருக்கு முன்னாடி அவன் வந்து அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு பருக்கைய சாப்பிட்டானா இல்லையா அக்ஷய பாத்திரத்துல இருந்து, அந்த மாதிரி அவன் வந்து நினைச்ச மாத்திரத்துல வந்து நிக்கிறான் கண்ணன். ருத்தா சதி, இதுல பிரகலாத சுவாமிக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் சூக்ஷ்ம ரூபமா இருந்தாருன்னு வேதாந்த தேசிகர் வர்ணிப்பார். ஒவ்வொரு இடத்துலயும் எங்க கூப்பிடுவான் பக்தன்னு தெரியாது, அதனால நம்ம அப்படியே காத்துட்டு இருந்தாராம் பிரபு வரத்துக்கு. ருத்தா சதி அதிச்சிரம் ருத்தா சதி, தேவகி ரொம்ப நாள் உள்ள உக்காந்துருந்தா, தஸ்மாதேவ சக்ருதே விமோசிதா, அதனால நீ போய் ஒரு தடவை அவளை வந்து விடுவிச்ச அவ்வளவுதான், அதுக்கப்புறம் தேவகியினுடைய கதை என்னாச்சுன்னு தெரியாது நமக்கு. ததா சுச்சா அர்ப்பிதாச்ச சதி, சுச்சா அர்ப்பிதாங்கிறச்சு சுச்சா துக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னு இங்க வந்து சுச்சார்ப்பிதா நான் அகம்ங்கிறதுக்கு குந்திக்கு அது அப்ஜெக்டிவாவும் எடுத்துக்கலாம். துக்கத்தை வந்து எனக்கு அப்பப்போ நீ கொடுத்த சுச்சா அர்ப்பிதா, சுச்சா துக்கம் வந்து எனக்கு நீ ஒவ்வொரு தடவையும் கொடுத்து, எனக்கு மாத்திரம் இல்ல ஆத்மஜா சக ஆத்மஜா அகம் பிள்ளைகளுடன் கூட சேர்ந்து நீ எனக்கு வந்து காப்பாத்தின அப்படிங்கிற. ஆனா அவளுக்கு தஸ்யாக புத்திராகா துன் ரக்ஷிதாக, அவளுடைய பிள்ளைகளை நீ ஒன்னும் காப்பாத்தலையே, எல்லாம் போச்சே முன்னாடி. அஸ்திச்ச அந்யஹா நாதஹா தஸ்யாஹா, அவளுக்கு இன்னொரு நாதன் இருக்காராம், எனக்கு வேற நாதனே கிடையாது, அதனால இங்க வந்து நாதேன அகம் ரக்ஷிதாங்கிறா. பாண்டுவோ முன்னாடியே சீக்கிரம் போயிட்டா, அதுக்கப்புறம்தான் ஒவ்வொரு விபத்துக்கும் கண்ணன் வந்து காப்பாத்தினான், அது வரைக்கும் இவளுக்கு தேவையில்லை. ஆனா அவளுக்கு வந்து இன்னொரு நாதன் இருந்தான், அதனால நீ வந்து பாத்துக்கல. ஒரு முறை அவளை வந்து அந்த பிரிசன்ல இருந்து விடுவிச்ச அவ்வளவுதான், கம்சனை கொன்ன அவளுக்கு வந்து விடுகாலம் ஏற்பட்டது, அதுக்கு மேல அவ பார்த்துட்டா. அகம் தூ விபத் கணாத்து தத்ராபி முகுஹு, மறுபடியும் மறுபடியும் சீக்கிரம் சீக்கிரமா கட்ட மாத்திரத்துல ச ஆத்மஜா துவயைவச்ச நாதேன, நீ பொன்ன தவிர வேற யாரும் எனக்கு வந்து அங்க காப்பாத்தல். அது எங்கிறத அடுத்ததுல ஒவ்வொன்னா சொல்றா. சோ அவ தேவகி வந்து கலையன ஏகவாரம் ருத்தா ஏகவாரம் விமோச்சிதா, ஒரு முறை அவ வந்து கட்டப்பட்டா ஒரு முறை நீ வந்து காப்பாத்தின அவ்வளவுதான், அவளுக்கு வேற நாதன் இருந்தா, எனக்கு ஒன்ன தவிர வேற நாதன் கிடையாது. விபத் கணாத்து, பல முறை எனக்கு வந்து ஆபத்துக்கள் ஏற்பட்டது, மறுபடியும் மறுபடியும் சீக்கிரமா வந்து நீ என்ன விடுவிச்ச, துக்கத்தை கொடுத்து கொடுத்து விடுச்சங்கிற சூச்சா அர்ப்பிதா. விஷாத்து மகாக்னேகே புருஷாத தர்சனாத் அசத் சபாயாக வனவாச கிருச்சதா மிருதே மிருதே அநேக மகாரத அஸ்திரதா திரௌணி அஸ்திரதா ச ஆஸ்ம ஹரே அபிரக்ஷிதாக. ஹே ஹரே, அபிரக்ஷிதாக ஆஸ்ம, காப்பாற்றப்பட்டவர்களாக இருந்தோம். ஒவ்வொரு முறையும் இப்ப ஞாபகப்படுத்திக்கிறா விஷாத், ஒவ்வொன்னா விபத் கணம்னு சொன்னாலும் இல்லையோ, விபத் கணம்னா ஏராளமான ஆபத்துக்கள் எங்களுக்கு வந்து இருந்தப்போ ஒவ்வொரு முறையும் கண்ணன் வந்து காப்பாத்தினான். விபத் கணம் ஏவ தர்ஷயதி, என்னது விஷாத்துங்கிறச்சு பீமஸ்ய விஷம் விஷ மோதக தானாத்து, விஷத்தை வச்சு ஒரு ஒரு சாப்பாட்டு பண்டத்தை வந்து துரியோதனன் கொடுத்தான், அந்த விஷத்திலிருந்து இவனை வந்து விடுவிக்கிறதுக்கு கண்ணன் வந்தான். விஷாத்து மகாக்னேகே இந்த ஜது கிரக தாகாத்து, அரக்கு மாளிகைய எரிக்கிறச்சே ஒரு பெரிய அக்னி ஏற்பட்டது, அந்த அக்னியிலேருந்து காப்பாத்தினதும் கண்ணன். புருஷாத தர்சனாத், புருஷாதாக இடிம்பாதையா ராட்சசாக, இடிம்பன் பகாசுரன் இந்த மாதிரி பல மனுஷியர்களை சாப்பிடக்கூடிய அரக்கர்கள், அந்த ஒரு அசுரர்கள் பிசாசு இவைகள்டேர்ந்தும் ரட்சிச்சான். அவைகளை காண்பிப்பது தர்சனாத்து, அவர்களை பார்ப்பது, அந்த பார்ப்பதுங்கிறதுல இருந்தும் நீ தான் ரட்சிச்ச, அபிரக்ஷிதாக ஆஸ்ம. அதுக்கப்புறம் அசத் சபா, அசத் சபான தியூதஸ்தானம், கெட்டவர்கள் நிரம்பின ஒரு சபை,
பீஷ்மர்ல இருந்து முதற்கொண்டு சகலமான பேரையும் அசத் சவான்னுட்டா பாருங்க. அந்த சபையில இருந்தவர்கள் துரியோதனனை வச்சுட்டு சொல் எல்லாரையும் சேர்த்து சொல்றார். அதுல வந்து ஒரு ஒரு குட்டி சூக்ஷ்மம் ஒரு இடத்துல இருக்கு மகாபாரதத்துல. இந்த துரியோதனன் வந்து கந்தர்வர்களுடைய உலகத்துல தள்ளப்பட்டு விடுறான். அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பிசாசுகளை வந்து இவன் கேட்டுக்கிறான், சரியான சமயத்துல நீங்க வந்து பீஷ்மர் துரோணர் இவாளுக்குள்ள வந்து ஆவேசம் புகுந்துடணும், அவளை புகுந்துட்டா எனக்கு வேணுங்கிற மாதிரி அவ பதில் சொல்லுவா அப்படிங்கறது. அந்த கரெக்டா அந்த சபா தியூத கிரீடா சமயத்துல இந்த பிசாசுகள்லாம் வந்து அவளுக்குள்ள ஆவேசம் ஆயிடுறதுன்னு ஒரு குட்டி எபிசோட் இருக்கு மகாபாரதத்துல. அதனாலதான் அந்த சபையில வந்து அவர்கள் வாயே திறக்காத எல்லாத்துக்கும் ஆமோதிச்சான்னு இருக்கு. இல்லைன்னா ரொம்ப ஒரு சரியான பாதையில தர்ம பாதையில வந்து விலகாமல் இருக்கக்கூடியவர்கள் தானே பீஷ்மர் கிருபர் இவாள்லாம் எப்படி அதை ஒத்துண்டா திரௌபதியினுடைய ஒரு அவமானத்தைங்கிறது ஒரு கேள்வி நிக்கதானே நிக்கும். அதுக்கு அந்த ஒரு சூக்ஷ்மத்தை சொல்றா மகாபாரதத்துல இருக்கு. அசத் சபா, அசத்து கெட்டவர்களினுடைய ஒரு சபா, அந்த தியூத கிரீடா கேம்பிளிங் நடந்த இடத்தை சொல்றார். அந்த இடத்தில் இருந்தும் அடுத்தது வனவாச கிருச்சிரதா, 13 வருஷ காலம் 12 வருஷ காலம் வனவாசம், அதுக்கப்புறம் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம். இந்த ஒரு கஷ்டமான கிருச்சிரம்னா ரொம்ப டிஃபிகல்ட் பீரியட் அந்த வனவாசம். அதிலிருந்தும் அது மாத்திரம் இல்ல, மிருதே மிருதே அநேக மகாரத அஸ்திரதா, மிருதே மிருதே ஒவ்வொரு சமயமும் பேட்டில் நடக்கிறச்சே யுத்தம் நடக்கிறச்சே மிருதே யுத்தத்தில் ஒவ்வொரு மிருதே மிருதேன்னு வீப்ஸா 2 தடவை சொல்றச்சே, ஒவ்வொரு தடவை சண்டை நடக்கிறச்சே. பீஷ்மரை பாக்குறச்சே இங்க இருந்து வந்து ரதத்தை கீழே தள்ளுறது, அதுக்கப்புறம் இங்க தலப்பாகையோட போகிறது, இந்த மாதிரி எத்தனை தடவை அவர் வந்து காப்பாத்திருக்காரு, சாரதியா இருந்துண்டு. மகாரத அஸ்திரதா, மகாரதிகளான பீஷ்மர் முதலியவர்களினுடைய அஸ்திரங்களிலிருந்து காப்பாற்றினா யுத்தத்துல ஒவ்வொரு சமயமும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா நடந்தது திரௌணி அஸ்திரதா, திரௌணி துரோணனுடைய பிள்ளையான அஸ்வத்தாமாமனுடைய அஸ்திரத்துல இருந்தும் நீ இப்ப காப்பாத்தின அபிரக்ஷிதாக ஆஸ்ம. அதனால்தான் விபத் கணாத்துங்கிறாவ, இத்தனை ஆபத்துக்கள்ல இருந்து நீ என்ன காப்பாத்தின விஷாத்து, இது எல்லாமே வந்து அவளை காப்பாத்தல பிள்ளைகளோட சேர்ந்து எங்களை காப்பாத்திருக்க, பிள்ளைய காப்பாத்தினதுனால என்னையும் காப்பாத்தின. ஏன்னா இவ இருந்தாளா இல்லையான்னு தெரியலையே, சபையிலயும் அவ இருந்தாளா தெரியல, வனவாசத்திலயும் ஒண்ணும் போல. அதனால வந்து இவ விஷத்திலிருந்து என் பிள்ளைகளோட நீ வந்து என் பிள்ளைகளை ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நீ காப்பாத்திருக்க அப்படிங்கிறத சொல்ற. விஷாத்து மகாக்னேகே புருஷாத தர்சனாத் அசத் சபாயாக வனவாச கிருச்சிரதா மிருதே மிருதே அநேக மகாரத அஸ்திரதா திரௌணி அஸ்திரதா ச ஆஸ்ம ஹரே அபிரக்ஷிதாக, அபிரக்ஷிதாக ஆஸ்ம காப்பாற்றப்பட்டவர்களாக அபவாம இருந்தோம். இதுல வந்து விபதா சந்துனா சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு பவதோ தர்சனம் வியத்யாத் அபுனர் பவ தர்சனம், ஒவ்வொரு சமயமும் எனக்கு நிறைய விபத்து ஏற்பட்டுமே பிளீஸ் அப்படின்னு கேட்டுக்கிறார். எத்து யாசு விபத்சு கீதம் தர்சனம், ஏன்னா விபதா சந்துனா சஸ்வத்து, சஸ்வத்துன்னா சதான்னு அர்த்தம், எப்பொழுதும் எனக்கு வந்து இந்த விபத்துக்கள் ஆபத்துக்கள் ஏற்பட்டுண்டே இருக்கட்டும். தத்ர தத்ர ஜெகத்குரோ பவதா தர்சனம் அப்படி பவத்து, அதுதான் நீனும் வந்து உன் தர்சனத்தை காமிக்கணும் அங்கங்க. எப்பப்பெல்லாம் எனக்கு விபத்துக்கள் ஆபத்துக்கள் ஏற்படுறதோ, ஆபத்துக்கள் நிறைய எப்பொழுதும் ஏற்பட்டு இருக்கட்டும், தத்ர தத்ர அந்த ஆபத்து ஏற்படுறச்ச எல்லாம் ஹே ஜெகத்குரோ பவதா தர்சனம் சியாத்து இருந்துட்டு போகட்டும். எப்பேற்பட்ட தர்சனம்னா அபுனர்பவ தர்சனம், உன்னுடைய தர்சனம்ங்கிறது திருப்பி புனர்பவஹாங்கிறது புனர்ஜன்மாங்கிறது ஏற்படாது, அப்பேற்பட்ட தர்சனம் உன்னுடைய தர்சனம். மோட்சம் தான் அடுத்தது, உன்னை பாக்குறச்சு எல்லாம் எங்க அடுத்தது மோட்சம். எது யாசு விபத்சு என்ன தர்சனம்னா நாஸ்தி புனரபி பவ தர்சனம் அப்படிங்கிறார். பவ இந்த சம்சாரத்தினுடைய ஒரு தர்சனம்ங்கிறது திருப்பி கிடையாது, அப்பேற்பட்ட ஒரு காட்சி உன்னுடைய காட்சி. விபதா சந்து நகா, நகா எங்களுக்கு ஆபத்துக்களானது சஸ்வத் எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கட்டும், ஏன்னா தத்ர தத்ர அதே அந்த மாதிரி ஆபத்துக்கள் இருந்தாதான் எது எஸ்மாத் காரணாத்து பவதா தர்சனம் தங்களுடைய அபுனர்பவ தர்சனம் மறுபடியும் இன்னொரு ஜென்மா கிடையாது,
அப்படியே ஜென்மா எடுத்தாலும் அந்த பகவத் சிந்தனை இருந்துட்டே இருக்கணும், அப்பேற்பட்ட ஒரு ஜென்மாவா இருக்கணும். ஸ்ரீ சுக்கர் மாதிரி என்ன ஆத்மாராமாஷ்ட முனையாவா இருந்தா கூட அந்த ஒரு பக்தியில தளர்ச்சி இருந்துட்டு இருந்தா போருமே, ஜென்மா இருந்துட்டு போட்டோம் போனா போறது. ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபிஹி ஏதமான மத புமானு நைவ அருகதி அபிதாத்தும் வை துவாம் அகிஞ்சன கோச்சரம். உன்னுடைய பேரை வந்து சொல்றதுக்கு வேற யாருக்கும் அருகதை கிடையாதுங்கிறா. கையில வந்து ஜென்மா, ஐஸ்வர்யம், ஸ்ருதம் படிப்பு, ஸ்ரீ மத்த விதமான எல்லா செல்வங்களும், இதை கொண்டதனால் ஏதமான வளர்கின்ற மதக கர்வம் கொண்ட ஒரு புமான் மனுஷ்யன் துவாம் உன்னை அபிதாதுமபி ந அர்ஹதி, அபிதாத்தும் வை ந அர்ஹதி, அபிதாத்தும் உன் பேரை கூட சொல்றதுக்கு அவனுக்கு வந்து ஒரு அருகதை கிடையாது. வக்தும் அப்பி கிருஷ்ணாய கோவிந்தாய அப்படின்னு சொல்றதுக்கு கூட அவனுக்கு இல்லையா. ஜென்மாங்கிறது இங்க சத்குலம்னு சொல்றார். சம்பதகா தூ ல சம்பத்துங்கிறது எனக்கு விபத்தே இருந்துட்டு போட்டோம், ஆபத்துக்களையே நிறைய குடுன்னு யாராவது வேண்டிப்பாளோ பகவான? நிறைய சம்பத்து வேணும் தானே, செல்வம் வேணும், அது வேணும், இது வேணும் தானே வேண்டிப்பா எல்லாரும். அந்த சம்பத்துக்கள்னால என்ன விபரீதம் ஏற்படும்ங்கிறத சொல்றார். ஜென்ம சத்குலம் நல்ல குலத்துல பிறப்பு, ஜன்மாதிபிகி ஏதமான சோ நல்ல குலத்தில் பிறப்பு, ஐஸ்வர்யம்னு ஒரு செல்வம், ஸ்ருதம் வேதம் படிப்பு நன்னா படிச்சிருக்கேன் அப்படின்னா நமக்கு என்ன அதனால வந்து இதுவா மோட்சம் கிடைச்சிட போறதா, பகவத் பக்தி கிடைக்குமா? அவசியம் இல்ல, வெறும் இன்டெலக்சுவல் எக்ஸசைஸ். நான் வந்து 20,000 புக்கு படிச்சேன்னா அந்த பிரகஸ்பதியிட்ட போய் இந்திரன் வந்து படிக்கணும்னு பாப்பானா? பல வருஷங்கள் படிப்பான், அப்படியும் முடியாது, திருப்பியும் இன்னொரு பல வருஷங்கள் கேட்பான். ஜென்மா அப்படியும் முடிக்கல, இன்னொரு பல வருஷம் கேட்பான், அப்படியும் முடியாது. அதனாலதான் ஏன விஞ்ஞானே சர்வம் விஞ்ஞானம் விஞ்ஞாதம் பவதிங்கிறது போனோம். எந்த ஒரு ஞானத்தினால எல்லாமே அறிந்ததாக ஆயிடுமோ அப்பேற்பட்ட ஒரு ஞானத்துக்காக நம்ம அலையணும். ஸ்ரீ ஸ்ருதம் படிப்பும் அதுல வந்து ஒரு ஒரு கர்வத்தை தான் கொடுக்க போறது நமக்கு. ஸ்ரீஹி பணம், ஏதமான மதஹ, ஏதமான வளர்கின்ற மதஹ ஒரு அகங்காரத்தை கொண்ட ஒரு புமான் மனுஷ்யன் துவாம் உன்னை அபிதாத்தும், அபிதாத்தும்னா ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த இது வக்தும் அபி ந அருகதி, அவனுக்கு ஒரு முடியாது, அவனுக்கு அந்த புண்ணிய விசேஷம் இருக்காது. அதனால எப்பேற்பட்ட நீ அகிஞ்சனானாம் கோச்சரஹா, அகிஞ்சனானாம் கோச்சரஹான விஷயபூத்தகான யார்கிட்ட ஒண்ணுமே இல்லையோ அவனுக்குதான் நீ வந்து விஷயபூதமா இருக்க. அவன்தான் உன்னை புரிஞ்சுக்கிறான், அவன்தான் உன்னை சொல்றான். கையில ஒண்ணுமே இல்லாதப்பதான், அதனாலதான் விபத்துக்கள் எனக்கு நிறைய இருக்கட்டும்னு கேட்டுக்கிறான் குந்தி. அந்த சமயத்திலயாவது அந்த பகவான, ஏன்னா விபத்துக்கள் நிறைய வர வர அந்த ஆபத்து இருக்கிறச்சே துக்கத்துல வந்து நினைச்சுக்கிறோமா பகவான? சுகத்துல நினைக்கிறச்சேதான் அவன் வந்து எஃப்பஷ்யத்தி சபஷ்யத்தின்னு போறோம். சரி, இதோட இருக்கட்டும். ராகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதய சம்பித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.